ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவிக்கிட்டி சேனல். இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நான் ஊர்லேருந்து வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்தேன், அதாவது வந்துட்டு வெனஸ்டே காலையில் எடுத்தது. ஸோ ஊர்லேருந்து கிளம்பும் போதே நிறையா கிளாத்ஸ் இருந்தது, வாஷ் பண்ணி அங்கே போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது, மழை பெஞ்சிட்டே இருந்தனால. அதனால் இங்கேயே கொண்டு வந்து வாஷ் பண்ணிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக மிஷின் தாங்க போட்டுவிட்டேன், குவிக் வாஷில் போட்டுவிட்டேன். ஸோ சீக்கிரமாக வாஷ் பண்ணிடும், அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெளியே மலைக்கீது தூருதா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேங்க. மணி பார்த்தீங்கன்னா 7 ஆயிடுச்சு, நான் 6:55 கிட்ட தான் எந்திரிச்சேன், கிட்டத்தட்ட 7 ஆயிடுச்சு. வெளியே போய் பார்த்தா வழக்கம் போல் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க துணி காய போட்டிருந்தாங்க, மழை எதுவும் பெய்யலைங்க. ஆனால் 7 மணிக்கே பார்த்தீங்கன்னா நல்ல பனிமூட்டமாக இருந்தது. ஸோ மழை தூரத்துக்கான அறிகுறி மாதிரி எதுவும் தெரியல, ஆனால் நல்ல பனியாக இருந்தது, நல்ல சில்லுன்னு இருந்தது. கதவை திறக்கும் போதே அந்த காற்று வந்து அப்படியே சில்லுன்னு அடிச்சுது. ஸோ நாங்கள் போனோன்னு பார்த்தீங்கன்னா டாமி வந்துட்டான், ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால அப்படியே உட்காந்துட்டான். கூப்பிட்டேன், அவன் கவனிக்கலாம், மறுபடியும் பார்த்துட்டான். ஏன்னா டெய்லி பிஸ்கட் போடுவேன்ல, அந்த ஞாபகத்துக்காக பார்த்துட்டே இருக்கான். அவனுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பேக்கெட்லாம் இருக்கும்ல, அந்த பார்லேஜி டைகர் பிஸ்கெட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு 2-3 பேக்கெட் வாங்கி வச்சுருந்துருப்போம். ஸோ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவனை பார்க்கும்போதுலாம் டெய்லி ஒரு 2 போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கேன். அவன் சாப்பிட்டுட்டு அப்படியே எட்டி பார்ப்பான், அப்புறம் நான் கை அசைச்சேன்னா கீழே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடிட்டுருப்பான். ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து தான் நான் வீசுவேன். நடுவில் ஒரு வீடு டிஸ்டன்ஸ் இருக்கும், நடுவில் வந்துட்டு ஒரு வீடு இருக்கும், இங்கேருந்து அங்கே வந்து கரெக்டாக அந்த அவங்க காம்பவுண்ட்குள்ளே நான் வீசணும், இல்லைனா கீழே விழுந்துருவோம். நிறையா டைம் அந்த மாதிரி விழுந்திருக்கு சன்ஷேட்லலாம். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே எனக்கு இது ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்துட்டு அவனை பார்த்தனா பிஸ்கெட் போட்டுருவேன், காலையில் வெளியே இருந்தான்னா மட்டும். ஸோ அவளை தான் அவன் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டும், அவனுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பான் பாருங்களேன், நான் இருக்கேனா இல்லையா, நான் போடுவேனா இல்லையான்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். பாவமாக நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் அவங்களுக்கு, நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இவங்க வீடு, நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. ஸோ அதை தாண்டி இங்கே நான் இங்கேருந்து அங்கே வீசணும் அவனுக்கு, வீசும்போது அது கரெக்டாக போய் அங்கே விழுந்துச்சுன்னா தான் உண்டு. ஸோ அவனுக்கெலாம் போட்டுட்டு உள்ளே வந்துட்டேன். மணி இதுக்கே பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் தான் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். அரிசி வழக்கம் போல் 2 டம்ளர் ஊற வச்சுட்டேங்க, டம்ளரையும் மறந்து உள்ளே போட்டுட்டேன். ஸோ அரிசி ஊறட்டும், பாப்பா முழிச்சிட்டா, முழிச்சு வந்து எட்டி பார்க்குறா, அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டா. அவள் வரும்போதே பார்த்திங்கன்னா யாரையாவது அவங்க அப்பா படுத்திருந்தாங்கன்னா அவரையும் கூட்டிகிட்டு வந்துடுவா. ஸோ அவரும் வந்துட்டார். ஸோ அடுத்து வந்து டீ போடலான்னு பாலையும் ஊற்றி வச்சிட்டேன், மாவு பேசுகிறதுக்கு கோதுமை மாவு கொஞ்சம் தான் இருந்தது, அதையும் எடுத்து வச்சிட்டேன். ஊர்லேருந்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்தது புடலங்காய் பொரியல் பண்ணலாமேனு சொல்லிட்டு அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். கம்பல்சரி டெய்லி வந்துட்டு காலையில் இல்லை நைட்டு வந்து சப்பாத்தி செஞ்சுருவேன், அது வந்து ரெகுலராகவே போயிடுச்சு. ஸோ சப்பாத்திக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து அவருக்கு மட்டுங்கிறதுக்கு கூட கரெக்டாக இருக்கும், எனக்கு வந்து மேக்ஸிமம் சாதம் வச்சுக்குவேன். ஸோ அவருக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து சப்பாத்தி தான் காலையில், அதுக்கு வந்து இந்த மாவு கரெக்டாக இருக்கும். ஊர்லேருந்து அத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க, சித்தியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாவு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருக்கேன். அவர் வந்துட்டு சப்பாத்திக்கு நான் மாவு பிசைஞ்சு கொடுக்குறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிசைஞ்சு கொடுக்குறாரு. சரி, அதுக்குள்ளே வந்துட்டு நான் புடலங்காயை கட் பண்ணி எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமும் அப்படியே சைட் பை சைடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணுறதுட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் வெங்காயம் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி கட் பண்ணுவேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அழிச்சு விட்டாச்சுங்க, இப்போயே பார்த்தீங்கன்னா மணி 8:10, அவரும் வந்துட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டாரு. நான் அரிசி கழுவிட்டு வந்துட்டு குக்கரில் வச்சுட்டேன். ஸோ இது வந்து எப்படி ஒரு 10 ரெடி ஆயிரும். ஆல்ரெடி வந்து புளித்தூக்கு கொஞ்சமாக செஞ்சு வச்சுருந்தேங்க, அது வந்துட்டு பாக்ஸில் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது இல்லைங்களா, நான் ஊருக்கு போகிறப்ப செஞ்சு வச்சுட்டு போனேன், அரௌண்ட் 1 ஆச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்துட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நான் அதுக்குள்ளே வந்துட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துட்டேங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் தக்காளி ரசம் தான் ரெகுலராக செய்வேன் அவருக்கு பிடிக்குங்கிறனால. ஸோ ரசத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இண்டக்ஷன்லேயே வச்சுட்டேன், ஏன்னா அடுப்பு வந்து ரெண்டுமே வந்துட்டு ஃபில் ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி போட்டேன்னா வந்து எனக்கு தோசைக்கல் இதில் தான் வச்சாகணும், வடச்சட்டியை என்னால் இண்டக்ஷனில் வைக்க முடியாது, அதனால ஒரு பாத்திரத்தில் போட்டு இண்டக்ஷனில் வந்துட்டு ரசத்தை வச்சுட்டேன். அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு சப்பாத்தியும் போட்டலான்னு மாவு எடுத்தாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது கையில் எடுக்கிறதுக்கு, நான் பிசையிறதை விட அவர் பிசையிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வருது மாவு.
சப்பாத்தி வந்துட்டு எப்பயுமே நம்ம தேய்க்கும் போது ரெண்டு மூணு டைம் மடிச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல லேயர்ஸ் கிடைக்குமாமா. அதனால வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு சப்பாத்தியை நல்லா மடிச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கிறேன். சப்பாத்தி வந்துட்டு எனக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வரல. சரி இப்போ சாப்பிட்றதுக்கு தானே என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டேன். ஸோ எக்ஸாக்ட் ஷேப்பெல்லாம் வரல. ரசம் இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ரசத்தை எடுத்து வச்சுட்டு சப்பாத்தியும் அடுப்பில் போட்டுட்டேன். இது ரெடி ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான் சர்வ் பண்ணுறது தான், டைமும் ஆயிடுச்சு. ஸோ இது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி ரெடிங்க, சப்பாத்தி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கடுத்தது வந்து டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன், சாதம் தொக்கு, அதுக்கடுத்தது வந்துட்டு பொரியல், அதுக்கப்புறம் ரசம். இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எதுவுமே வைக்க முடியலை. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கடுத்தது போய் மிஷினில் துணி ஓடி இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எடுத்து பக்கெட்டில் போகலான்னு போட்டுட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா கையில் துவைக்கிறதுக்கு பாப்பாவோட கிளாத்ஸ் எல்லாம் வந்துட்டு தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து போட்டேன். எனக்கு இந்த பக்கெட்டு கொள்ளவே இல்லை, பக்கெட் வந்து பத்தலை, அழுத்தி அழுத்தி போட்டு எடுத்துகிட்டு போனேன். வெளியே போனால் அவங்க துணியெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் காஞ்சதை மட்டும் எடுத்து அந்த கட்டில் மேலே போய் வச்சுட்டு நீங்கள் உங்கள் துணியெல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, அதனால அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு என்னோடய கிளாத்ஸ் போட்டுட்டேன். ஸோ துணியெல்லாம் காய வச்சுட்டு உள்ளே வந்துட்டு சப்பாத்திக்கு மாவு பிரச்சனை இல்லைங்களா, அது வந்துட்டு கொஞ்சமாக வந்து மீதியாக இருந்தது. ஸோ அந்த மாவு வந்துட்டு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டால் நைட்டு அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அந்த கட்டையில் எடுத்து உள்ளே வச்சுட்டு இருந்தேன். கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணலான்னு பாத்திரம் நிறையா இருந்ததுங்க. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர் இருக்கும் பார்த்தீங்களா, வேஸ்ட் கவர், அதில் வந்து நான் ஃபுட் வேஸ்ட்லாம் போட்டுருவேன். ஏன்னா டஸ்ட்பின் அப்படியே போட்டு ஒரு ஸ்மெல் அடிக்கும், அதனால் அந்த கவரில் போட்டு உள்ளே போட்டுருவேன். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு குக் பண்ணி அந்த வெசல் வாஷிங் முடிச்சிட்டனாவே பாதி வேலை முடிஞ்ச மாதிரிங்க. அதுக்கப்புறம் வீடு கூட்டி துடைக்கிறது மட்டும்தான். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறனால நைட் ஊர்லேருந்து வந்தோடனையுமே நான் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கூட்டி துடைச்சி விட்டுட்டேன் தூங்குறதுக்கு முன்னாடி. அதனால் காலையில் வீடு துடைக்கிற வேலை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வெறும் சோப்பு மட்டும் போடாமல் கூட சபினாவும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சோப்போட வலுவழுப்பு வந்து உங்களுக்கு இருக்காது. பாத்திரம் வந்து தேய்ச்சிட்டு கழுவும் போது உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக கழுவ வந்துடும் வலுவழுப்பு இல்லாமல். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சோப்பு மட்டும் யூஸ் பண்ணாமல் உள்ளே கொஞ்சம் அந்த சபினா பவுடர் இருந்துச்சுன்னா அந்த நரநரப்புக்கு உங்களுக்கு சீக்கிரம் வந்து கழுவும் போது வலுவழுப்பு இல்லாமல் வரும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சதுங்க, பாத்திரமும் வந்துட்டு கழுவி முடிக்க போகிறோம். இதுக்கடுத்து வந்து சிங்க் கிளீன் பண்ணால் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸையும் பாருங்கள்.